வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎப்பியில் லேட்டஸ்ட் மாடல் செனட்டர் ப்ளஸ் எஸ்எக்ஸ்எஸ் 8 kg 1400 ஆர்பிஎம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுக்கு சில்வர் கலரில் கொடுத்துருப்போம். இந்த மாடலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த மாடல் தோன்றின காலத்திலேருந்து கஸ்டமருடைய தேவை அறிஞ்சு அவங்களுக்கு இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடல் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா ஸ்டீம். ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் அண்ட் ஏர் நுழைய முடியாத இடத்துல கூட நீராவி நுழையிறப்ப துணியில் இருக்கிற டெப்த்தாக இருக்கிற அழுக்க லூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு துணிகள் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஹைஜீனிக்காக நல்ல சுமலோட சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த மாடலில் 14 ப்ரோக்ராம் இருக்கும். 14 ப்ரோக்ராமில் உங்களுக்கு 5 ப்ரோக்ராமில் ஸ்டீம் வேலை செய்யும். தேவை அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். இதில் 5 ப்ரோக்ராமில் எதில் வரும் அப்படின்னா மிக்சடு சாயில்டு, மிக்சடு சாயில்டு ப்ளஸ்ஸு, காட்டன் நார்மல், ஆன்டி அலர்ஜின், பேபி வியர். இந்த 5 ப்ரோக்ராமுக்கும் ஸ்டீம் வேலை செய்யும். ஸ்டீம் வந்து கஸ்டமருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அதுக்கடுத்து இந்த 14 ப்ரோக்ராமில் ட்ரெஸ்ஸோட சாயிலேஜுக்கு தகுந்த மாதிரியும் ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் தான் இந்த 14 ப்ரோக்ராமே டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மிக்சடு சாயில்டு, மிக்சடு சாயில்டை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன், என்னோடய ட்ரெஸ்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, சாயிலேஜ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சடு சாயில்ல செலக்ட் பண்ணிக்கலாம். மிக்சடு சாயில்டு ப்ளஸ் ட்ரெஸ்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது ஆனால் சாயிலேஜ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப மிக்சடு சாயில்டு ப்ளஸ்ல செலக்ட் பண்ணிக்கலாம். காட்டன் நார்மலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட்டு, ஷர்ட்டு, சாரீஸ், சுடிதார்ஸ், பனியன், லுங்கி ரெகுலர் மெட்டீரியல் எல்லாமே காட்டன் நார்மலில் போட்டுக்கலாம். ஆன்டி அலர்ஜின், வயசானவங்க, கை குழந்தைங்க, 6% படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ஆன்டி அலர்ஜின். இதில் வந்து வாஷ் பண்ணுறப்ப 60 degree டெம்பரேச்சர் எடுத்து ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கும். பேபி வியர், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்காக டிசைன் பண்ணது, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்டானது, அவங்களோட ஸ்கின்னு சாஃப்டானது அப்படிங்கிறப்ப அவங்களோட ட்ரெஸ்ஸை நல்லா ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ப்ரோக்ராமுக்கும் 60 degree டெம்பரேச்சர் எடுக்கும். அதுக்கடுத்து காட்டன் எக்கோ ப்ளஸ், டெய்லி போடுற ட்ரெஸ்ஸு, அதில் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, போர்வஜின் பெட்ஷீட் எனக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கணும், வாட்டர் கரண்ட்டு பவுடர் வந்து சேவிங்காக இருக்கணும், அதனால தான் இதில் எக்கோ சேவிங்காக கொடுத்துருப்போம் அப்படிங்கிறப்ப எக்கோ ப்ளஸில் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு டைமிங் கூட இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பவர் கன்செப்ஷன், வாட்டர் கன்செப்ஷன் உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்கும். கிரெடல் வாஷ், காஸ்ட்லியான சில்க் மெட்டீரியல் ஒர்க்கிங் வச்சது, சிஃபான் மெட்டீரியல்ஸ்க்காக டிசைன் பண்ணது, இது ஐஎப்பியோட பேட்டர்ன் ரைட்ஸு. அதிகமான தண்ணி எடுத்து உங்களுக்கு மைல்டான ஆர்பிஎத்தில் வாஷ் பண்ணி மைல்டான ஆர்பிஎத்தில் ஸ்பின் பண்ணுறப்ப இந்த தண்ணியே இந்த துணிக்கு குசனாக மாறுறப்ப வாஷ் பண்ணி முடிகிறப்ப துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்ப்ரெஸ் வாஷ், என்னோடய ட்ரெஸ்ஸில் வந்து சாயிலேஜே இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் தான் போட்டிருக்கேன், எனக்கு குயிக்காக துவைக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சிந்தட்டிக் அண்டு டெய்லி, லேடிஸு, கேர்ள்ஸ் அவங்களோட ரெகுலர் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். சாரீஸு, சுடிதார்ஸு, நைட்டிஸு, அவங்களோட ரெகுலர் மெட்டீரியல் எல்லாமே சிந்தட்டிக் டெய்லியில் செலக்ட் பண்ணிக்கலாம். பல்கி பெட்டிங், பல்கி பெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மெத்தை விரிப்புகள், போர்வை அந்த மாதிரி ரஃப்பான மெட்டீரியலை வந்து பல்கி பெட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உள்ளன், பனிகாலத்தில் யூஸ் பண்ணுற கம்பளி ஐட்டம், சால்வை, சொட்டரு, மப்ளர் எல்லாமே உள்ளனில் செலக்ட் பண்ணிக்கலாம். டப் கிளீன், இப்போ ட்ரெஸ்ஸே போடாமல் வாஷிங் மிஷினை வந்து பாதுகாக்கணும், எப்படி பாதுகாக்கணும்னா ட்ரெஸ்ஸை லோட் பண்ணாமல் வாஷிங் மிஷினை வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப டப் கிளீன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினே வாஷ் பண்ணும். இது 40 சைக்கிளுக்கு ஒரு தடவை நம்ம செய்யக்கூடியது. அதுக்கடுத்து ஸ்பின் அண்ட் ட்ரை, ட்ரை அண்டு ட்ரைன், நான் வெளியில் வாஷ் பண்ணிட்டேன், ரின்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஸ்பின் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்பின் அண்ட் ட்ரையில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிங்ஸ் அண்ட் ஸ்பின்னு, நான் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில் போட்டு துவைச்சிட்டு எனக்கு அலசி ஸ்பின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப ரிங்ஸ் அண்ட் ஸ்பின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ்னு வர்றப்போ உங்களுக்கு வந்து ப்ரீ வாஷ், எக்ஸ்ட்ரா ரிங்ஸ், ஸ்டீமு, அதுக்கடுத்து டைம் சேவர் அண்டு டிலே ஸ்டார்ட். இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தேவை அப்படின்னால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எல்லாமே டச்சில் கொடுத்துருப்பாங்க. டச்சில் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நேரம் வாஷ் பண்ண போகுது, எவ்வளோ டெம்பரேச்சர் எடுக்க போகுது, எவ்வளோ ஆர்பிஎம் எடுக்க போகுது அப்படிங்கிற டிஸ்பிளே காமிச்சிடும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராசஸ் முடிச்சு கொடுக்கும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5-star ரைட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. மாடல் லுக்காக கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியே இந்த மாடல் கொடுத்துருக்கோம்.
வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 100% ஃபோர் இயர்ஸ் வாரண்டி, மோட்டாருக்கு 10 இயர் வாரண்டி கொடுக்குறோம், குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு ஸ்பேர் கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய உத்தரவாதத்தோடு இந்த மாடல் வந்து கஸ்டமருக்காகவே டிசைன் பண்ணி இந்த மாடல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிற திருப்தியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.